ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியன் பேங்க் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுடைய புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏடிஎம்முக்கு போகாமலே உங்கள் மொபைல் மூலமாக ஈஸியாக ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு பின் நம்பரையும் எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங்கை உங்கள் மொபைலில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு மொபைல் பேங்கிங் இல்லைன்னா நான் ஆல்ரெடி இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இண்டஸ்மார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் எம்பின்னை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த இண்டஸ்மார்ட் ஹோம் பேஜில் கீழே பாருங்கள், டெபிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இந்த பேஜில் கீழே இருக்க செட் பார் ரீசெட் கார்ட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் ஏடிஎம் கார்டு நம்பரும் ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க கார்டு எக்ஸ்பைரி டேட்டு, இதில் உங்கள் ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், கீழே இருக்க கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், உங்கள் டிரான்சாக்ஷன் பின் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும், இதில் எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பேஜில் செட் கார்டு பின், இதில் உங்கள் புதிய ஏடிஎம் கார்டுக்கு 4-digit பின் நம்பரை செட் பண்ணிக்கோங்க. இந்த பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பின் நம்பரை தான் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ரீஎன்டர் நியூ பின், இதில் இப்போ செட் பண்ண இந்த பின் நம்பரை ஒருக்க கூட என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு பின் நம்பரையும் சக்சஸ்ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.